கிட்டுங்கிற கிருஷ்ணமூர்த்தி ஒரு கஞ்சா குடிக்கி 1970 கோயம்புத்தூர் பகுதியில் கஞ்சா வித்துக்கிட்டு இருந்த ஒரு அயோக்கிய பைய இன்னைக்கு சத்குரு சக்கி வாசுதேவ் அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி அவருடைய காலடி பாதம் மட்டும் 3200 ரூபான்னு சொல்லி இந்த சமூக ஊடகங்களில் மக்கள் வாங்கி அதை வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என் மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஈசா யோகா மையத்தை பற்றிய பேச்சுக்களை நம்ம பேசாட்டி வேற யார் பேசுவா? ஆதியோகி சிலை 112 அடி உயரத்துக்கு கட்டப்பட்டதே அரசினுடைய அனுமதி வாங்கி கட்டப்பட்டதா? மலைவாழ் மக்களை ஏமாத்திருக்காங்களா? அரசை ஏமாத்திருக்காங்களா? நம்முடைய இடம் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா? யானைகள் பேசாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்விடம் பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு அப்பாவினுடைய குமுறல், 2 மகள்களை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு தாய், யோகா மையத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை அம்பலப்படுத்துகிறது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன், ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி, 3200 ரூபாய் அப்படின்னு கூவி கூவி ஒரு படத்தை வித்துக்கிட்டு இருந்தாங்க. உத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு மனுஷனுடைய காலடி பாதம் மட்டும் கிடக்கு, அதை ஒரு ஆல்பமாக போட்டு அதை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, காலடி பாதம் ஒரு விற்பனைக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாதம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு தேடி பார்க்க போனால் அது சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்களுடைய கால் பாதம் அப்படிங்கிறாங்க. இந்த பாதத்தை 3200 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழரை முட்டாப்பய அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதே தமிழ்நாட்டில் ஈசா யோகா மையம் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த மக்களை எப்படி முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கு? வணிக நோக்கோடு செயல்படக்கூடிய அவங்க ஆசீர்வாதத்தை காலடி பாதத்தை போட்டோ போட்டு விற்கிறதன் மூலியமா கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு நவீன திருட்டு இதே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சாமியார் என்ன அப்படின்னா பொம்பளை பிள்ளைகளோட ஜாலியாக வந்து நித்யானந்தாங்கிற பேரில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒய்யாரமாக கப்பல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை பிடிக்க முடியலன்னு நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் வந்து பொங்கிக்கிட்டு இருக்கு. திறமையான போலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதே நித்யானந்தாவை பாலியல் குற்றச்சாட்டில் ஏன் இன்ன வரைக்கும் கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வட மாநிலங்களில் ஏகப்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாமே இதே சாமியார்களால தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதே சாமியார்களுடைய கால் பாதத்தை இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கொண்டு வந்து விற்கிறீங்களே, இதையும் வாங்கிய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இதை சோசியல் மீடியாவில் வாங்கி குவிக்கிறாங்களே படித்த மக்களும் சரி, நம்மெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. சரி, இவ்வளவு பேசுறியே சத்குரு சக்கிவாசுதேவ் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எனக்கு கேட்கலாம். அவருடைய பாதத்தை நான் வாங்கி ஏன் காசை செலவு பண்ணி வாங்குறதுனால உனக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுடைய சகோதரன், உங்களுடைய அன்புக்கு இணையானவன், உங்களுடைய சகோ, நான் கேட்காம வேற யாரு கேட்க முடியும்? சரி, நீங்கள் இந்த கேள்வியை கேட்கறதுனால நான் அதுக்கான பதிலை சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. காமராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அவருக்கான நீதி கிடைக்கல. உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் இந்த கேஸை தூக்கி பார்த்து எதனால் இந்த வழக்கு இவ்வளவு காலம் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பேராசிரியராச்சே, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராச்சே, அவர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அதில் ஒரு நியாயம் இருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக அந்த பெட்டிஷனை படித்து பார்க்கும்போது தன்னுடைய மகள்களை பார்ப்பதற்கு கூட இந்த ஈசா யோகா மையம் அனுமதிக்க மாட்டேங்கிறது. யோகா அப்படிங்கிற பேரில் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க, பெற்றோரை விட்டு பிள்ளைகளை தள்ளி வைக்கிறார்கள், சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு புரியாத வயசுல போயிட்டாங்க, இன்ன வரைக்கும் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில வேற ஒரு கட்டத்துக்கு அவங்களால போக முடியல, திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி ஆசைப்படுறாங்க, என்னுடைய மனைவி வாழ்நாளில் கடைசி நிமிடங்களில் இருக்காங்க, ரெட்ட பொம்பளை பிள்ளைகளை பெற்றோம், இன்ன வரைக்கும் எங்களுக்கு அவங்க சோறு போடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல, ஆனால் அவங்களுக்கான வாழ்க்கையை சரிவர அமைச்சு கொடுக்க முடியலையேங்கிற ஒரு பெருந்துன்பம் எங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குன்னு காமராஜ் அழக்கூடிய காட்சிகளை நீதிமன்றம் பார்த்துட்டு சத்குரு சக்கி வாசுதேவனுடைய மகளுக்கு மட்டும் திருமணம் பண்ணி வைக்கலாம், ஆனால் அவரை நம்பி யோகா கத்துக்கு போன இந்த பெண்களை வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சக்கி வாசுதேவுக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் உண்மையின் பக்கம் நின்று சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க. சத்குரு சக்கி வாசுதேவ் மீது வழக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, கோவை ஈசா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது? யானைகளுடைய வழித்தடம் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே, அந்த வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் என்ன? ஆதியோகி சொலை வனத்தில் 112 அடி உயரத்துக்கு
கட்டப்பட்டிருக்காங்களே அது தமிழக அரசினுடைய அனுமதியோடு கட்டப்பட்டதா? அப்போது வனப்பகுதிக்குள்ளே யாருனாலும் கட்டணம் கட்டிக்கிட்டு அதற்கு டிடிசிபி அப்ரூவலே இல்லாமல் யாருனாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னா யானைகள் கூட கேள்வி கேட்காது அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மலைவாழ் மக்கள் கேஸ் போட்டிருக்காங்களே, அந்த கேஸ் என்னாச்சு? ஒட்டுமொத்த கேஸையும் கொண்டு வா அக்டோபர் 4ஆம் தேதி நான் பார்க்குறேன் அப்படின்னு உயர்நீதிமன்றம் இப்போ கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃபைலை பதிவு பண்ணும்போது அக்டோபர் 3ஆம் தேதி வரிசையாக எடுக்கிற இசா யோகா மையத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் மாறலாம், மாறாமல் போச்சு அப்படின்னா அது உங்களுடைய துர்பாக்கியம். ஸோ 10 ஆண்டு காலமாக ஒரு பெற்றோர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோவை எஸ்பி கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் ஆய்வு நடத்த போனாங்க. இதன காலம் வரைக்கும் அந்த இடத்துக்குள்ளே போலீஸ் அதிகாரிகள் உள்ளே போகிறதுக்கே அனுமதியெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. இப்போ சமூக நலத்துறை அதிகாரி அம்பிகா அவர்கள் நேரடியாக போய் ஆய்வு நடத்துகிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் யோகா பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எதுவும் துன்புறுத்தல்கள் எதுவும் நடக்குதா அப்படிங்கிறத நேரடியாக விசாரணை செய்வதற்கான அனுமதி வாங்கி உள்ளேயும் போயிருக்காங்க. இப்போது தமிழ்நாடு அரசு 30 ஏக்கர் இடத்த எப்படி வந்து அந்த யோகா மையத்துக்கு பட்டா போட்டு கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. யாருடைய பீரியடில் இது அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதைத்தான் உயர்நீதிமன்றம் இப்போ கேள்விகளாக கேட்குது. ஆதியோகி சிலை அப்படிங்கிறது 2017 பெரிய பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. இது வரைக்கும் 7 சிவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. ஆனால் சிவரையே ஏமாற்றக்கூடிய வகையில் அங்கே கஞ்சாவை போட்டுக்கிட்டு சத்குரு சக்கி வாசுதேவ் வந்து ஒரு பெரிய மேடை போட்டு கேட்வாக் போகக்கூடிய அவர் அதே சாமி மீது என்ன அக்கறையோடு இருக்கிறார், காவிரியை மீட்க போகிறோம் அப்படின்னு குரல் கொடுக்கிறாரு, திருப்பதி தேவஸ்தானம் லட்டு பஞ்சாயத்தை பற்றி பெரிய அளவில் பேசுகிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, நெய்யில் அது கலந்தாங்களா கலக்கலையா அப்படிங்கிறதே தெரியாமல் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஆந்திராவினுடைய முதல்வருக்கு ஓங்கி குட்டு வச்ச உச்சநீதிமன்றம் இப்போ உயர்நீதிமன்றம் அதை விட மிக முக்கியமான ஒரு கஞ்சா குடிக்கியினுடைய கேஸை எடுத்திருக்கு. என்னப்பா நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற, சத்குரு சக்கி வாசுதே கஞ்சா குடிக்கணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் போய் காட்டூர் நீதிமன்ற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளுங்க. ஏன் அப்படின்னா 1970 காட்டூர் B3 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அவருடைய நண்பர் ரிச்சர்ட் அவர்களும் இந்த கிட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு சத்குரு சக்கி வாசுதேவ் அப்படின்னு கோயம்பு மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு நபர், அவரை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கஞ்சாவித்தாங்கன்னு சொல்லிட்டு காட்டூர் B3 போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அதுவும் இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் தான் கிடக்கு. அதை விசாரிக்கக்கூடிய போலீஸார் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 2017 மலைவாழ் கிராம மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் முத்தம்மா அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க 2017. அந்த வழக்கு இன்ன வரைக்கும் நிலுவையில் இருக்குது. அதில் தமிழக அரசினுடைய பதில் என்ன தெரியுமா, 112 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த ஆதியோகி சிலைக்கு நாங்கள் தடையின்மை சான்றிதழை கொடுக்கல அப்படின்ட்டாங்க. அப்புறம் யாரை கேட்டு இவங்க அந்த சிலையை அமைச்சாங்க? வனப்பகுதியில் இருந்து இவ்வளோ பெரிய சிலை அமைக்கிறதுக்கான அனுமதியே தமிழக அரசிலிருந்து வாங்கலை. அப்போ அதை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல, அதற்கான உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. 2017 பிரதமர் வந்து அந்த சிலையை ஓப்பன் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த சிலையை நாங்கள் இடிக்க மாட்டோம், அது வனப்பகுதிக்குள்ளே தான் இருக்கும், யானைகளுடைய வளசை பகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில ஆன்மீகவாதிகள். அப்போ யானைகள் பேசாதுங்கிற தைரியத்தில் தானே இந்த வேலையை பார்க்குறீங்க. ஆனால் நமக்கு பேச தெரியும் யானைகள் சார்பாக, அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த பிரதமர் அவர்கள் நேரடியாக வந்து அந்த ஆதியோகி சிலையை திறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த முத்தம்மா அவர்கள் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. எலிஃபன்ட் டாஸ்க் கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையையும் அவங்க சமர்ப்பிச்சிருந்தாங்க. 6000 ஆண்டுகளுக்காக தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாமே அதே பகுதிகளில் தான் போகுது, யானையினுடைய வலசை பகுதின்னு ரிப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஆதியோகி சிலை ஏன் அமைச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. கட்டணம் கட்டுறதுக்கு அனுமதியே கொடுக்கப்படலை, எப்படி கட்டணம் கட்டினாங்க அப்படிங்கிறது முத்தமாக கேள்வி கேட்குறாங்க. நொய்யலாற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழுவப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 3 ஏக்கர் நிலத்தை எப்படி சத்குரு சக்கி வாசுதேவனுடைய ஈசா யோகா மையம் திருடுச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அப்படின்னா திருடர்களை கைது செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை அல்லவா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. 7 சிவராத்திரி முடிச்சிருச்சு, அரசு இன்னமும் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. ஈசா யோகா மையத்தினுடைய IAS ஆஃபீஸர் ஒருத்தர் ஹரிகரன் சொல்லிட்டு அவர் தான் அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து சைன் போட்டு கொடுத்ததுனால ஈசா அது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு வதந்தி ஒன்று இருக்குது. இது ரிலேட்டடாக மிஸ்டர் ஹரிகரன் வந்து நேரடியாக வந்து உயர்நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னால் தான் உண்டு, நான் கொடுத்தேன் கொடுக்கல என்னுடைய சைனை மாற்றி போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து சொல்லணும். ஆனால் 18/8/2023 தாசில்தார் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த இடத்துல TDCP அப்ரூவலே கிடையாது, அனுமதியே கொடுக்காமல் ஆதியோகி சிலையை அங்கே அமைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அரசனுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படியா கட்டடம் கட்டுவ? அவ்வளோ பெரிய இடத்த நீ இப்படி திருடுவதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? பிரதமர் வந்து திறந்து வச்சுட்டாரு, உன்னுடைய பணத்தை அவங்களுடைய பணத்தை எல்லாம் நீ ஆட்டை போட்டு ஆதியோகி சிலை
ரூபாய்க்கு கீழே நீ வச்சிருக்கியா என்னங்கிறது யாருக்கு தெரியும்? அதை இடிச்சு பார்த்தா தானே கீழே வந்து அவனுடைய பணம் உள்ளுக்குள்ளே இருக்குது, எவ்வளவு கள்ளநோட்டு இருக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாகும். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தானே நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சில சமூக ஊடகத்தில் செய்திகளையும் பதிவு செய்கிறாங்க. ஸோ மக்களுடைய ஐயத்தை தவிர்க்க வேண்டியது அந்த ஆதியோகி சிலையினுடைய வேலையில்ல, சிலையை வைத்த சக்கி வாசுதேவனுடைய கடமை. உன்னால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்கிறதுக்கு உனக்கு தான் திராணி இருக்காது, நீ தான் கஞ்சா குடுக்கியாச்சு. அதுக்கான உதாரணம் சொல்லவா, 13/12/2011 ரிப்போர்ட்டர்ஸ் மீட்டிங் நடக்குது கோயம்புத்தூரில். உன்னுடைய ஆட்களை வைத்து நீ உனக்கு கேள்விக்கு உனக்கு எதிராக கேள்விகள் கேட்கும்போது அதை தாங்க முடியாமல் அந்த ரிப்போர்ட்டருடைய எலும்பை முறித்தவர்கள் தான் நீங்கள். அதனால் அந்த வழக்கு வந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் போச்சு. அதற்கு பிறகு யார் அந்த கிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஈசா யோகா மையமா அப்படின்னு 2011 அதை பற்றி பெருசாக பேசினாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் பொங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சில ரிப்போர்ட்டர்ஸை வளைச்சு போட்டாங்க. ஆனால் மானமுள்ள ரிப்போர்ட்டர்கள் இன்னமும் கோயம்புத்தூரில் சில பேர் இருக்காங்க. ஈசா யோகா மையத்தினுடைய தலைவர் சக்தி வாசுதேவ் வரும்போது எல்லாமே 1970 கஞ்சா வைத்துக்கிட்டு இருந்த பையன் தானே நீ, உனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சவுடால் கிடச்சிருச்சா அப்படின்னு அவரை பற்றி சொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சாலும் சக்தி வாசுதேவ் அவர்கள் வண்டியை எடுத்துட்டு ஊர் ஊராக ட்ராவல் பண்ணுறவர் தான். வட மாநிலத்திலிருந்து கஞ்சா வைக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்தவர். அதற்கு பிறகு அவருடைய மனைவி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட ஊர் உலகத்துக்கு வெளியில் சொல்லலை. ஆனால் அவருடைய மகளோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ, அவருடைய மகளுக்கு மட்டும் அவர் திருமணம் பண்ணி வைப்பாராம். ஆனால் அவரை தேடி யோகா கற்றுக்கிட்டு வர்றதுக்காக போகக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையுமே சன்னியாசியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு சௌரியமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஆட்கள் சேர்க்கக்கூடிய முகாமாக, அடிமை வேலை செய்யக்கூடிய நபர்களாக ஈசா யோகா மையத்தில் சின்ன சின்ன துருத்ராக்கத்தை போட்டுக்கிட்டு அங்கே அடிக்கக்கூடிய லூட்டிகளை உங்களால் நேரடியாக போய் பார்க்கணும்னா கூட அங்கே ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. இதுதான் ஈசா யோகா மையத்தினுடைய நிலை. அது மட்டுமல்ல, ஈசா யோகா மையத்தினுடைய தியான மையத்துக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு படம் இருக்கும், அதில் மிக முக்கியமாக ஒரு வாக்கியங்கள் இருக்கும். நிலையே நிரந்தர நிலை அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருப்பாங்க. இதை நீங்கள் ஈசா யோகா மையத்துக்கு உள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஈசா யோகா மையத்தால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்போது அவங்க எதை நோக்கி போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அவங்கள தேடி வர்றவங்களை என்னவாக மாற்ற போகிறாங்க, ஆதாம் ஏவல்களாக அவர்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை இவங்க உருவாக்குறாங்கன்னா அதை தட்டி தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு பெரிய ஐயம் இருக்குது. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னலை தவிர்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை எங்களுக்கு இருக்குது. என்னை நேசிக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இயற்கை ஆர்வலராக எனக்கு இருக்குது. யானைகளுக்காக நான் பேசுகிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக பேசுகிறேன். அது உனக்கு வலிச்சது அப்படின்னா இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தி சுரேஷ் மாதிரி தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.